ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ. பரமார்த்த ஸ்துதி அனுபவிச்சுட்டுருக்கோம். நாலு ஸ்லோகங்கள் ஆயிருக்கு, இன்றைக்கி அஞ்சாவது ஸ்லோகம். போன ஸ்லோகத்துக்கும் இந்த ஸ்லோகத்துக்கும் சங்கதி தொடர்பு என்ன அப்படின்னா, கதையந்தியாகவ புங்கவம் ஆகவ புங்கவன் அப்படின்னு போன ஸ்லோகத்தில் வந்த திருநாமம் கதையந்தியாகவ புங்கவம் குணஜ்ஞாகா அப்படின்னு சொல்லி மகான்கள் சான்றோர்கள் எல்லாரும் ஆகவ புங்கவனுடைய குணங்களை பறக்க பேசுகிறார்கள் அப்படின்றத பார்த்தோம். போன ஸ்லோகத்தில் ஆகவ புங்கவன் அப்படிங்கிற திருநாமத்தை பெருமாளுக்கு சொல்லியிருக்கார். ஆகவ புங்கவன்னா யுத்தத்தில் சாமர்த்தியமுடையவன் அப்படிங்கிறது மேலெழுந்த வாரியான அர்த்தம். ஆனால் ஆகவ சப்தத்துக்கு யாகம் அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்குது. எப்படி யாகம் அப்படின்னா, ஆகூயந்தே அப்படிங்கிற வியுற்பத்தினால் ஆகூயந்தேன்னா அழைக்கப்படுகிறார்கள். யார், தேவர்களெல்லாம் யாகத்துக்கு அழைச்சி, ஏன்னா நாம் யாகம் பண்ணுறது இந்திரா யஸ்வாகா அப்படின்னா, இந்திரன் அந்த க்ஷணத்தில் வந்து தன்னுடைய ஹவிசை வாங்கிக்கிறான். அக்னையே யஸ்வாகா அப்படின்னா அக்னி தேவன் அந்த க்ஷணத்தில் வந்து தன்னுடைய ஹவிசை வாங்கிக்கிறான் அப்படின்னு சொல்லி தேவர்கள்லாம் அழைச்சி நாம் வந்து இந்த யாகத்தை பண்ணுறதுனால அதுக்கு வந்து ஆகவம் அப்படின்னா யாகம்னு அர்த்தம். அந்த யாகத்துக்கு புங்கவன் சமர்த்தன் அப்படின்னு சாமர்த்தியசாலி அப்படிங்கிறது தெரியறது. என்ன மாதிரி யாகம் பகவான் பண்ணுறான் அப்படின்னா, சரணாகத ரக்ஷணம் அப்படிங்கிற ஒரு பெரிய யாகம். அந்த யாகத்தை பகவான் சிவபதியான நாராயணன் அந்த யாகத்தை பண்ணுறான் அப்படின்னு சங்கல்ப சூரியோதயத்தில் சொல்கிறச்சே சுவாமி தேசிகன், சரணாகத பரித்ராண சப்ததந்து தீட்சிதஸ்ய அப்படின்னு ஒரு வரி சாதிக்கிறார். அப்படின்னா சரணாகத்தால் ஆசிரித்தால் காப்பாத்தனம் அப்படிங்கிறது பெருமாளுக்கு ஒரு பெரிய யாகத்தில் தீட்சை. அந்த அப்பேற்பட்ட யாகத்தில் பெருமாள் தீட்சை பண்ணிட்டுருக்கேறான். ஏன்னா யாகம் அப்படின்னா அதுக்கு தீட்சை பண்ணிக்கணும், அதுக்கு நியம நிஷ்டையோடு இருக்கணும். யாகம் எந்த எப்போ முடியறதோ அது பர்யந்தம் அந்த தீட்சையில் இருக்கணும். தீட்சை அப்படின்னா சங்கல்பம், இது வரைக்கும் இப்படி இருப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த தீட்சையை பெருமாள் யாகத்துக்கான தீட்சை. பெருமாள் தான் ஒரு யாகம் பண்ணுறானே, சரணாகத்தால் காப்பாற்றணும் அப்படின்னு அப்பேற்பட்ட யாகத்துக்கு தீட்சை பண்ணின்ட்டானான் பெருமாள். ஆறாம் வேற்றுமையில் அங்கே சொல்லியிருக்கு சங்கல்ப சூரியோதயத்தில். அந்த மாதிரி வசதியான ஒரு பெரிய யாகம் சரணாகதிங்கிற யாகம். அந்த யாகத்தை பெருமாள் நிர்வகிக்கிறான் அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்தில் சாதிக்கிறார். கமலா நிரபாய தர்மபத்னி கருணாத்யா ஸ்வயம் ரித்விஜோ குணாஸ்தே அவனம் ஸ்ரயதா மஹீனமாத்யம் சச தர்மஸ்துதனன்ய சேவனீயா. அஞ்சாவது ஸ்லோகம் பரமார்த்த ஸ்துதியில் யாகம் பண்ணணும் அப்படின்னா சில நியமங்கள்லாம் இருக்குது. பிரம்மச்சாரி யாகம் பண்ணக்கூடாது, சந்நியாசி யாகம் பண்ணக்கூடாது, கிரகஸ்தனாக இருக்கிறவன் தான் யாகம் பண்ணணும். அந்த யாகம் பத்னியுடன் இருக்கிறவன் தான் அந்த யாகத்தை பண்ண முடியும், அருகதையே அவனுக்கு. ஏன்னா ஒரு ஒரு விஷயம் யார் யார் பண்ணணும்னு இருக்கோ இல்லையோ, அந்த மாதிரி யாகம் யார் பண்ணலான்னா யார் வேணால் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. யாகம் பத்னி இருக்கிறவன் தான் யாகம் பண்ணணும். கல்யாணம் கிரகஸ்தன்னு சொன்னால் கூட, கிரகஸ்தனாக இருக்கிறவன் அவன் ஆம்படையாக சீக்கிரம் பரமோதிச்சிட்டா அப்படின்னா அவனால் அந்த யாகத்தை பண்ண முடியாது. ஏன்னா பத்னி இருக்கணும் கூட. இந்த பத்னி அப்படிங்கிற சப்தமே அழகான சப்தம். ஏன்னா சம்ஸ்கிருதத்தில் ஒரு ஒரு சப்தத்துக்கும் அந்த எட்டிமாலஜி அப்படின்னு போய் டிரைவ் பண்ணோன்னா ஆச்சரியமாக இருக்கும். பத்னின்னு ஏன்னா, ஏன்னா ஒய்ஃப் அப்படிங்கிற இதுக்கு நிறைய இது இருக்குது, பேர் இருக்குது சம்ஸ்கிருதத்தில். பாரியா அப்படின்னு பத்னின்னு ஒரு பேர், அப்புறம் கிருஹிணி அப்படின்னு ஒரு பேர், இது மாதிரி பல நவுன்கள் இருக்குது இப்போ ஒய்ஃபுக்கு. ஆனால் பத்னி அப்படிங்கிறதுக்கு என்ன அப்படின்னா, பத்யுர்னோ யஜ்ய சம்யோகே அப்படின்னு வியாக்கரணத்தில் சூத்திரம். பத்னி அப்படின்னு எப்போ கூப்பிடணும்னா, யாகம் பண்ணுறதுக்காக எப்போ கூட நிற்கிறாளோ அந்த சமயத்தில் அவளுக்கு பத்னின்னு பேர். மீதி சமயத்தில் இவன் என் பத்னின்னு நம்ம சொல்லக்கூடாது. ஏன்னா நம்மளாம் யாகம் பண்ணலை, ஆனால் இந்த வார்த்தையை மாத்திரம் சொல்லின்னு இருக்கோம். அந்த மாதிரி யாகம்ன்றது சிறந்த தர்மம்,
அந்த தர்மத்துக்கு பத்னியாக யார் இருக்கா பகவானுக்கு அப்படின்னா, கமலா நிரபாய தர்ம பத்னி. கமலா லக்ஷ்மி பெரிய பிராட்டியார் தர்ம பத்னியாக இருக்கா பெருமாளுக்கு. பெருமாளதுனால யாகம் பண்ணலாம், சரணாகத ரக்ஷணம் அப்படிங்கிற பெரிய யாகத்தை பெருமாள் பண்ணுறதுக்கு தர்மபத்னியாக மகாலட்சுமி தாயார் இருக்கா. சில பேர் யாகம் பண்ணணும்னு ஆரம்பிப்பா, அவளுடைய பத்னி எங்கேயான கோச்சின்னு ஆற்றுக்கு போயிடுவா, அதெல்லாம் நடந்திருக்கு. ஆனால் பிரம்மதேவன் 100 அஸ்வமேத யாகம் பண்ணணும், அதுக்கு சதிருஷமாக ஒரே ஒரு அஸ்வமேத யாகம் காஞ்சி க்ஷேத்திரத்தில் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டான். ஹஸ்திகிரி மகாத்மியத்தை தேசிகன் விஸ்தாரமாக வர்ணிக்கிறார், எப்படி அந்த யாகம் நடந்தது அப்படின்னு சொல்லி. சரஸ்வதியை கூட்டா அவர் வரல, சரஸ்வதிக்கு சொல்லாமே இந்த யாகத்தை ஆரம்பிக்கணும்னு ஆரம்பித்தார், வரல. மீதி கூட இருக்கிறவாள்லாம் என்ன பண்ணால், சரி சரஸ்வதி அழிச்சுட்டு வரோம், நாங்கள் போய் உத்தரவு கொடுங்கோன்னு சொல்லி பிரம்மாவை கேட்டோம்னு, சரி அழிச்சுட்டு வாங்கோ அப்படின்னு சொன்னோடனே சரஸ்வதியை போய் கேட்டாள். அவள் கேட்குறச்சே யாகம் பண்ணுறார், நீங்கள் வரலையா அப்படின்னு கேட்கல. ஐயோ உங்களை நீங்கள் எல்லாமே யாகம் பண்ணுறார் பிரம்மா அப்படின்னு சொல்லி ஒரு குரூப் போய் கேட்டால், அப்புறம் நாரதர் போய் கேட்டார், பிரம்மபுத்திரர் நாரதர் போய் கேட்டு இந்த மாதிரி போய், அம்மா நீங்கள் வரணும், நீங்கள் இல்லாத யாகம் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி நாரதர் கேட்குறச்சே, இல்லை என்னால் வர முடியாது, நீ வா வாங்குறார் நாரதர், வர முடியாது அப்படிங்கிற அது தேசிகன் சொல்கிறச்சே, அத்தனயன் அத்தனயன் உத்திதனை அத்திதன உத்தி புரியாள். ஆச்சரியமான ததாஸ்து அப்படின்னு சொல்லலையாம் ஆறு அன் சரஸ்வதி, அது அப்படியே சம்ஸ்கிருதத்துலேயும் தமிழாக மாத்திரர். உத்தி உத்தி அப்படின்னா உக்தி வச்சனம், அதை என்ன பண்ணலையான்னா அத்திதன அஸ்து இது அப்படின்னு சொல்லலையாம். உத்தி புரியாள் உக்தி அப்படி சொல்லலையாம். அத்தனையன் 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 அப்படின்னா அத்தன் அயன்னு பிரிச்சுக்கணும். அத்தன் அத்தன்னா ஆத்துக்காரராக இருக்கக்கூடிய அயன் பிரம்மா, அவருடைய அத்தனையன் அந்த பிரம்மாவனுடைய தனையனாக இருக்கக்கூடிய நாரதர் வந்து கேட்கறச்சே, இந்த சரஸ்வதி ததா அஸ்து நடக்கட்டும், நான் வந்து கலந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லாத, அத்தனையன் அத்தனையன் உத்திதனை அத்திதன உத்தி புரியாள் அப்படின்னு சொல்லி. இந்த கவிதா சாமர்த்தியம்லாம் தேசிகனை தவிர வேறு யாருக்கிட்டேயும் வரவே வராது, அது வந்து எழுதி பாண்டு மாதிரியாக இருக்காது, எழுதி கூட கொடுக்கலாம். இந்த மாதிரி ஒரு கவிதா சாமர்த்தியம் உபய பாஷையில் பிராகிருதத்தில் என்ன, அந்த மாதிரி அது தேசிகனுக்கு அசாதாரணமாக இருக்கக்கூடியது. அந்த மாதிரி யாகம் பண்ணணும்னு ஆரம்பித்தான் தர்மபத்னிகள்லாம் வராத சண்டை போடுறதும் உண்டு, அந்த மாதிரி சரித்திரமும் இருக்குது நம்ம இதிகாச புராணங்களில். அந்த மாதிரியா தாயார் அப்படின்னா, கமலா நிரபாய தர்மபத்னி, நிரபாயமான தர்மபத்னி. ஏன்னா அவளுக்கும் ஒரு ஆபத்தும் கிடையாது, ஏன்னா பெருமாள் சதா சர்வகாலம் அகலகில்லே நிறையும் அப்படின்னு சொல்லி தான் பெருமாளுடைய திருமார்பிலேயே உட்காந்துட்டுருக்கா, அவளுக்கு என்ன ஆபத்து வரப்போகிறது. அது மாத்திரம் இல்லாத பெருமாளுக்கும் ஒரு ஆபத்தும் ஏற்படும்படியாக இருக்க மாட்டாளாம் பெரிய பிராட்டியார். எங்காத்துக்காரர் தானே பண்ணின் போட்டோம், நான் எனக்கும் அந்த யாகத்துக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சரஸ்வதி சொன்ன மாதிரி பெரிய பிராட்டியார் இருக்க மாட்டா. அதனால் கமலா நிரபாய தர்மபத்னி, தர்மபத்னிங்கிறது முக்கியம். இந்த 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 க்ஷணத்தில் அடி என்னுடைய பிராச்சாரியன் திருமலை சதுர்வேத சதக்கிருத நாவல் பாக்கம் சோமயாஜி நாராயண தாத்தையாரிய மகாதேஷிக்கனை ஸ்மரிச்சுக்கணும். ஏன்னா இந்த ரீசண்ட் தலைமுறையில், அதாவது ஒரு 100 வருஷத்துக்குள்ள, 50 வருஷம் 60 வருஷத்துக்குள்ளே நம்மளுக்கு தெரிஞ்சு ஒரு சுவாமி யாகம் பண்ணியிருக்கார் நம்ம சம்பிரதாயத்தில் அப்படின்னா, அது அஸ்மத் பிராச்சாரியன் அக்னிஹோத்திரம் சோமயாஜி நாராயண தாத்தையாரி மகாதேஷிக்கன் தான். ஏன்னா அந்த சுவாமி சோமயாகம் பண்ண சுவாமி, பிராணன் இருக்கிற பர்யந்தம் அக்னிஹோத்திரம் அனுஷ்டித்து சோமயாகம் பண்ணவர். அவர் தர்மபத்னிகளாக எழுந்திருந்த அவருடைய தர்மபத்னி சீக்கிரமே பரம உதிச்சிட்டா அவருக்கு முன்னையே. அந்த சமயத்தில் சுவாமி கவலைப்பட்டாராம், கவலைப்படுறதுன்னா தர்மபத்னிக்காக கவலைப்படலை, அக்னிகள் புத்திரர்கள் மாதிரி அந்த மாதிரி அக்னிஹோத்திரம் பண்ணுறவாளுக்கு. அப்போது என்னுடைய அக்னிகளை நான் காப்பாற்ற முடியாது போயிடுத்தே, எங்கள் ஆத்துக்காரி பரம உதிச்சிட்டாளே அப்படின்னு சொல்லி, அந்த க்ஷணம் கூட அக்னிகளுக்காகவும் யாகம் பண்ண முடியலையே அப்படிங்கிறதுக்காகவும் வருத்தப்பட்டார் சுவாமி அப்படிங்கிறதுலேருந்து அவளுக்கு இந்த அக்னி காரியங்களில் அவ்வளோ பிரியம் அப்படிங்கிறது தெரிகிறது.
பெருமாளை சொல்கிறச்சு, கமலா நிரபாய தர்மபத்னி, நிரபாயமான தர்மபத்னி. சரி, யாகம் பண்ணுறான்னா கர்த்தாவுக்கு பத்னி இருக்கணுன்றது தெரியுது. ரித்விக்கள்லாம் வரணுமே, ரித்விக்கள் அப்படின்னா அத்வர்யு அப்படின்னு சொல்லக்கூடிய யார் யாரெல்லாம் யாகம் கூட சேர்ந்து பண்ண போகிறாளோ அவளுக்கெல்லாம் ரித்விக்கள் அப்படின்னு பேர். இந்த ரித்விக்கள்லாம் யார் அப்படின்னு கேட்டால், கருணாத்யாஹா ஸ்வயம் ரித்விஜோ குணாஸ்தே, பெருமாளுடைய திருக்கல்யாண குணங்களாக இருக்கக்கூடிய கருணை முதலிய குணங்கள் எல்லாமே இந்த சரணாகத ரக்ஷணம் அப்படிங்கிற பெரிய யாகத்துக்கு ரித்விக்கா இருக்கா அப்படிங்கிறது சாதிக்கிறார் தேசிகன். ஏன்னா ரித்விக் இருந்தால் அவளுக்கு சம்பாவனை பண்ணணும். அதுவும் யாகம் அப்படின்னா தசரதன் அஸ்வமேதம் பண்ணுறச்சே சொல்கிற அன்னகூட்டாச்ச பகவஹா திருஷ்யந்தே பர்வதோபமாகா அப்படின்னு சொல்லி, அன்ன யாகம் அப்படின்னா பெரிய ததியாராதனம் இருக்கணுமா, வரவா எல்லாருக்கும் சாதம் போடணும். அதுவும் சாதம்னா லிமிட்டடாக போடக்கூடாது, அப்போ கேட்க கேட்க போட்டுண்டே இருக்கணும். அயோத்தியா கொர்த்தர் புதுசாக யாகம் பண்ணுற தசரதர் வந்து பார்ப்போம். ஏன்னா யாகத்தை சேவிக்கிறதே, ஏன்னா யாகம் அப்படிங்கிறது பகவத் ஆராதனை, அதுவும் ஒரு விதமான ஆராதனை. அப்போது அயோத்தியா கொர்த்தர் வந்தாராம். வந்து பார்த்தா என்னடா வெள்ள வெள்ளையாக மலை இருக்குது, மலையெல்லாம் வெள்ளையில் இருக்காதே, பனி படர்ந்துருக்கு போல இருக்குன்னு கிட்டக்க வந்து பார்த்தா அது மலை இல்லையா, சாதத்தை அவ்வளோ பெருசாக குமிச்சு வச்சுருக்கா. இன்றைக்கி கூட நம்ம கோயிலெல்லாம் அன்னக்கூட்ட உற்சவம்னு பண்ணுறோமே, அந்த மாதிரி பெரிய மலை மாதிரி இருந்து தான் அயோத்தியாவில். என்ன அப்படின்னு பார்த்தா இது வரவாளுக்கெல்லாம் சாதம் சாப்பிடணும், சாதம் போடணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ ஏற்பட்ட சாத மலையை குமிச்சு வச்சுருக்கா அப்படின்னு. அன்னக்கூட்டாச்ச வகவகா திருஷ்யந்தே பர்வதோபமாக, பர்வதத்துக்கு சமானமான அன்னக்கூட்டங்கள் குமிச்சு வச்சுருக்கா அப்படின்னு. வரவா எல்லாருக்கும் சாதம் போடணும். அதுவும் இல்லாமல் தட்சிணை, அதாவது ரித்விக்கள் அப்படின்னு ரித்விக்குகளுக்கெல்லாம் சம்பாவனை அப்படிங்கிறத எப்போயோ போயோ நிறைய பண்ணணும், நிறைய பண்ணணும். அப்படின்னா தசரதன் என்ன பண்ணான்னா, நார்த்து சைடு நிலங்கள்லாம் உங்களுக்கு, சவுத் சைடு நிலங்கள்லாம் உங்களுக்குன்னு அப்படின்னு ஒரு ஒரு டைரக்ஷனில் இருக்கிற நிலத்தெல்லாம் கொடுத்தாலாம். நீங்கள் இனிமேல் இந்த டைரக்ஷனில் இருக்கிற லேண்டுக்கெல்லாம் நீங்கள் தான் அதிபதி அப்படின்னு சொல்லி ரித்விக்குகளுக்கெல்லாம் கொடுத்தாராம். ஆனால் அவள்லாம் திருப்பி கொடுத்துட்டா, நாங்கள்லாம் ஏதோ வேத பாராயணம் பண்ணிட்டு சாஸ்திரத்தை வாசித்தும் பிரவர்த்திப்பித்தும் இருந்துட்டுருக்கோம், எங்களுக்கு இந்த லேண்டெல்லாம் கொடுத்தா அது வச்சுட்டு அட்மினிஸ்ட்ரேட் பண்ண தெரியாது அப்படிங்கிறதுனால திருப்பி கொடுத்துட்டா. அதுக்கப்புறம் தசரதர் சஹசிரகோ 1000 பசுமாடு தானம் பண்ணார் அப்படின்னு, அதெல்லாம் ராமாயணத்தில் இருக்கிற விஷயம். அந்த மாதிரி யதேஷ்டமான சம்பாவனை பண்ணணும் இந்த ரித்விக்குகளுக்கெல்லாம். ஏன்னா அவள்லாம் உடம்ப வருத்திண்டு இந்த யாகத்துக்கு ஒரு அங்கமாக யாகத்தை பூர்த்தி பண்ணி கொடுக்குறா அப்படிங்கிறதுனால அவளுக்கு நிறைய தனம் கொடுக்கணும். ஆனால் பெருமாள் உபயவிபூதிநாதன் அவனுக்கு கொடுக்க அவன் நினச்சா எதை வேணால் கொடுக்கலாம். ஆனால் ரித்விக்குகள் யார் அப்படின்னா பெருமாளுடைய திருக்கல்யாண குணங்களாக இருக்கக்கூடிய கருணை. ஏன்னா கருணை அப்படிங்கிற குணம் ரொம்ப முக்கியமான குணம். அந்த குணம் இல்லை அப்படின்னா பெருமாள் நம்மளாம் இத்தனை நாள் ஜீவிச்சே இருக்க முடியாது. அந்த குணம் இருக்கிறதுனால நாமெல்லாம் நம்ம பழப்பு ஓடின்ருக்கு. ஏன்னா கருணை அப்படிங்கிறது எல்லா குணத்தை காட்டிலும் சிரேஷ்டமான குணம். எல்லா குணங்களுக்கும் கருணை இருக்கிறதுனால தான் மீதி குணங்கள்லாம் சோபிக்கிறது அப்படின்னு தயாசதகத்தில் தேசிகன் சாதிக்கிறார். கருணேத்வஞ்ச குணேஷு சார்வபூமி, மீதி குணங்களுக்கெல்லாம் சார்வபௌமியாக சிரேஷ்டமாக, அதாவது மீதி குணங்கள்லாம் கீழன்னா முத்தாய்ப்பாக இருக்கக்கூடியது கருணை தயா அப்படிங்கிற குணம்தான் இருக்குது அப்படிங்கிறது தேசிகன் சாதிக்கிறார். அப்படி உனக்கு யாகத்துக்கு தர்மபத்னியார் பெரிய பிராட்டியார், உன்னுடைய யாகத்துக்கு ரித்விக்குகள் யார் அப்படின்னா கருணை முதலிய குணங்கள். இந்த யாகத்து மூலமாக பெருமாள் என்ன பண்ணுறார் அப்படின்னா, அவனம் ஸ்ரயதா மகீன மாத்யம். அவனம் அப்படின்னா ரக்ஷணம்னு அர்த்தம், அவ ரக்ஷணேன்னு தாத்து. அதனால் இந்த ரக்ஷணம் பண்ணுறானா யாரை அப்படின்னா, ஸ்ரயதாம் ஆசிரித்தாள யார் யாரெல்லாம் பெருமாள் திருவடியில் நியஸ்தபரர்களாக பரநியாசம் செய்தவர்களாக இருக்காரோ அவர்களெல்லாம் பெருமாள் நன்னா அவனம் ரக்ஷணம் பண்ணுறார். அது எப்படி பண்ணுறார் அப்படின்னா இந்த யாகம் மூலமாக. அந்த யாகம் எப்படி அப்படின்னா, அஹீனம் ஆத்யம். அஹீனம் அப்படிங்கிற பதத்துக்கு ரொம்ப லாங் ப்ராசஸ்னு அர்த்தம். லாங் ப்ராசஸ்னால் பெருமாள் நம்மளுக்கு பலனை கொடுக்கறதுல லாங் ப்ராசஸ் இல்லை. இந்த மாதிரி பரநியாசம் இந்த யாகம் அப்படிங்கிறது
ரொம்ப யுக யுகமாக பெருமாள் பண்ணின்னு இருக்காராம். ஏன்னா அதுதான் பெருமாளுக்கே ஒரு ஒரு ஐடென்டிட்டி. சரணாகத ரட்சணம் ரட்சணம் பண்ணுறவர் யார் அப்படின்னா வேற இன்னொருத்தரை கை காமிக்க முடியாது, பகவானை தான் கை காமிக்க முடியும். ஏன்னா எப்போ எந்த வேளையில் ஆபத்து வரும்னு தெரியாது. ஒருத்தர் திடீர்னு வரத்தை கொடுப்பார், உனக்கு இந்த வரன் ஏற்படணும் பலன் கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லுவா, அவரையே வச்சு செக் பண்ணுவாள் தலையில் கை வைக்கிற கதையெல்லாம் நாம் கேட்டிருக்கோமே. அதனால் அவள்லாம் வந்து சரணாகத்தி சரணாகத்தனை ரட்சணம் பண்ணுறதுக்கு, அவளை ரட்சணம் பண்ணிக்கிறதுக்கே அவளுக்கு சாமர்த்தியம் இல்லாத போது அவள் எப்படி மற்றவாளை ரட்சணம் பண்ணுவா? அதனால் பகவான் தான் சர்வகாலத்திலையும் சர்வதேசத்திலையும் சர்வாவஸ்தைகள்லேயும் ரட்சணம் சரணாகத்தால் ரட்சணம் பண்ணுறதுக்காக இருக்கக்கூடியவன். அப்படி அஹீனம் அப்படின்னு சொல்லக்கூடிய பெரிய யாகம் இது. ஏன்னா எத்தனையோ பேர் இன்னும் பரநியாசம் பண்ணிக்க வேண்டியவா இருக்கா. அந்த அஹீனமான யாகம், அஹீனம் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு அர்த்தம் வசத்தியானதுன்னு ஒரு அர்த்தம். ஹீனம் அப்படின்னா ஏதோ குற்றமுள்ளதுன்னு அர்த்தம். அஹீனம் அப்படின்னா குற்றமில்லாத சிறந்ததான இந்த யாகம். ஆத்யம் அப்படின்னா உயர்ந்த அப்படின்னு ஒரு அர்த்தம். அப்படி வசத்தியான இந்த ஆசிரித்தாளை ரட்சணம் பண்ணக்கூடியதான ஹீனமில்லாததாகவும் பெரிய லாங் ப்ராசஸாக உள்ள, லாங் ப்ராசஸ்னால் பரநியாசம் நம்ம பண்ண வேண்டியது குறைஞ்சதான காலத்தில் பண்ணக்கூடிய பரநியாசம் அப்படிங்கிறது 25 அரை மணி காலம் தான். ஆனால் அதுக்கான பலனோ பெருசு. ஆனால் பெருமாள் இதை பல காலம் பண்ணிட்டு இருக்கான் அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக அஹீனம் ஆத்யம் சச்சதர்மஸ்தனன்ய சேவனீயா சொல்கிறார். இந்த தர்மம், தர்மம் அப்படின்னாலே சரணாகதி தர்மம் தான். ஏன்னா சீதை சொல்கிறச்சே விதித சஹி தர்மஜா சரணாகத வத்சலஹா, தர்மம் தெரிஞ்சவன் ராமன் அப்படின்னா தர்மம் தெரிஞ்சவன் ராமன் எல்லாருக்கும் தெரியுமே, எல்லா தர்மமும் ராமனுக்கு தெரியும் அப்படின்னா அதை சொல்லலை சீதை அந்த இடத்துல. விசேஷமாக விதித சஹி தர்மஜான்னா சரணாகத தர்மம் தெரிஞ்சவன், சரணாகதி யார் பண்ணாலும் அவளை காப்பாற்றணுங்கிற தர்மம் தெரிஞ்சவன். ஏன்னா அது வேதத்தில் சொல்லியிருக்க ஒரு தர்மம் இது, சரணாகத தர்மம், சரணாகத ரட்சணம் அப்படிங்கிறது. வத்தியம் பிரபன்னம் ந பிரதி பிரயச்சந்தி அப்படின்னு, வத்தியனாக இருந்தாலும் அதாவது கழுத்தறுக்க வேண்டியவனாக இருந்தாலும், கழுத்தை அறுக்கணும் இவன் பண்ண தப்புக்கு, அப்படியாக இருந்தாலும் அவன் சரணாகதி பண்ணான்னா அவளை காப்பாற்றணும் அப்படிங்கிறது வேதம். அப்பேற்பட்ட சரணாகதி சரணாகத தர்மம் தெரிஞ்சவன் ராமன், நீ அதனால் அவன்கிட்ட நீ போய் சரணாகதி பண்ணு அப்படின்னு சொல்லி சீதை ராவணனை சொல்கிறா. அதனால் விதித்த சஹி தர்மஜா தர்மசப்தம் அப்படிங்கிறது பொதுவான தர்மத்தையும் குறிக்கும், ஆனால் விசேஷ தர்மமான சரணாகத ரட்சண ரூபமான தர்மத்தையும் குறிக்கும். அதனால் சச்ச தர்மா அப்பேற்பட்ட தர்மமானது த்வதனன்ய சேவனீயா, த்வதனன்ய உம்மை தவிர இதரால் வேறு பேரால் இதை பண்ணவே முடியாது. பகவான் ஒருத்தர் தான் சரணாகதன் அப்படின்னு ஒருத்தனை ரட்சணம் பண்ண முடியும் அப்படிங்கிறது மேலேயே சொன்னோம். இந்த பஸ்மாசுரன் ஒருத்தன் ஏதோ வரத்தை கொடுத்துட்டார் சிவன், கொடுத்த உடனே அவன் தலையிலேயே கை அவர் தலையிலேயே கையை வைக்க பார்த்தான். அந்த மாதிரி இல்லாதபடிக்கு தன்னையே ரட்சணம் பண்ணிக்க முடியாது சில பேரால், ஆனால் பகவானால் எல்லாரையும் ரட்சித்து காப்பாற்ற முடியும். மோட்சமிச்சேத்து ஜனார்தனாத்து, மோக்ஷம் அப்படின்னு இந்த சரணாகதாளுக்கு விடுபடுதல், மோக்ஷம் அப்படின்னா விடுபடுதல், விடுபட்டு ஸ்ரீவைகுண்டத்துக்கு போனோம் அப்படின்னா அது பகவான் ஒருத்தனால தான் முடியும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அதை தேசிக்கனிங்க இந்த இடத்துல சச்ச தர்மா துதனன்ய சேவனீயா, வேற ஒருத்தரால் அது கொடுக்க முடியாது, உம்மால தான் கொடுக்க முடியும். அதாவது உம்மால அப்படிங்கிறதுலேருந்து என்ன அர்த்தம்னா தாயாரோடு சேர்ந்திருக்கக்கூடிய உம்மால அப்படின்னு. ஏன்னா முதல் பதத்திலே கமலா நிரபாய தர்மபத்னி, அந்த யாகத்தில் ரெண்டு பேர்னு சொல்கிறத காட்டிலும் ஒரு மிச்சனம் ஒரு ஜோடி, இந்த ஜோடியால் தான் மோட்சத்தை கொடுக்க முடியும் அப்படிங்கிறத சாதிக்கிறார். கமலா நிரபாய தர்மபத்னி கருணாத்யா ஸ்வயம் ரித்விஜோ குணாஸ்தே அவனம் ஸ்ரயதா மஹீனமாத்யம் சச்ச தர்மஸ்த்வதனன்ய சேவனீயா. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹா.